நாளை மதியம் 2:43 சந்திரயான் 2 மிஷன் விடுற மாதிரி இஸ்ரோ ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து எல்லாம் நல்லபடியாக போய்கொண்டிருக்கின்றது. டெக்னிக்கல் ஸ்னாக் வாட் எவர் வி அப்சர்வ்ட் ஆன் 15 அதை கரெக்ட் பண்ணியாச்சு. அதுபோல் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் இந்த வெஹிக்கிள் வந்து இந்த நல்லபடியாக இருக்கின்றது. ரிஹர்சலும் கூட நல்லபடியாக நடந்து விட்டது. இன்று மாலை 6:43 இந்த கவுண்ட் டவுன் தொடங்கும். 20 மணிக்கு ஒரு கவுண்ட் டவுன். இந்த சரியாக வந்து நாளை மதியம் 2:43 அளவில் இந்த லான்ச் வந்து ஹேப்பன். ஸோ இது எல்லாருக்கும் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து இது நல்லபடியாக லான்ச் பண்ணோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கின்றது. இது நாளை லான்ச் பண்ண பிறகு வந்து இந்த சேட்டலைட் அதாவது சந்திரயான் 2 வந்து ரொம்ப 15 வெரி குரூஷியல் மெனுவர்ஸ் வந்து நடக்கும். அதாவது அடுத்த 45 நாட்களுக்கு இந்த வந்து 15 மெனுவர்ஸ் நடந்து கடைசியாக வந்து அந்த சந்திரயான் 2 விண்கலம் சந்திரனை சுற்றி வருவதற்காக ஏற்பாடு நடக்கும். வந்து அதன் பிறகு வந்து 15 நிமிடத்தில் வந்து கடைசியாக வந்து இந்த சந்திரயான் வந்து நியர் சவுத் போல் அதாவது தென் துருவத்துக்கு பக்கத்தில் போய் யார் வந்து இதுவரைக்கும் இறங்காத இடத்துக்கு போய் வந்து இறங்கும். தொழில்நுட்ப கோளாறு வந்து நாங்கள் வந்து நடந்தபோது உடனே வந்து அதை கவுண்ட் டவுனை ஸ்டாப் பண்ணி அது வந்து நம்ம உடனே கரெக்ட் பண்ணியாச்சு. அதுக்காக அதை கரெக்ட் பண்ண பிறகு வந்து நிறைய டெஸ்டர்ஸ் சோதனைகள் வந்து நிறைய நடத்திருக்கோம். வந்து அது 1.5 டேஸ் சோதனைகள் நடத்திருக்கோம். வந்து இனிமேல் வந்து அந்த மாதிரி தொழில்நுட்ப கோளாறு வந்து நடக்கிறதுக்கு சாத்தியமில்லை. அது சரிதான். அதாவது நம்ம வந்து இப்போ சந்திரயான் 2 வந்து இந்த சாஃப்ட் லேண்ட் அதாவது இப்போ மெதுவாக இறங்குற தரை இறங்குறது வந்து நியர் தென் துருவத்துக்கு பக்கத்தில் இறங்க போகின்றது. இதுவரை எந்த நாடுமே இறங்காத இடத்துல வந்து இறங்க போகிறதுனால் நமக்கு வந்து நிறைய வந்து விஞ்ஞான ரீதியாக வந்து நிறைய அனுகூலங்கள் கிடைப்பதற்காக சாத்தியக் கோளாறுகள் உண்டு. இதோட உலக அரங்கில் வந்து நியூ சயின்ஸு அது வந்து நம்ம சந்திரயான் 1 வந்து இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் மூனில் இருக்கதாக கண்டுபிடித்தது. அதே மாதிரி வந்து சந்திரயான் 2 வந்து புது இடத்துல இறங்குவதால் நிறைய விஞ்ஞான ரீதியான சோதனைகள் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து இந்தியா மட்டுமல்ல உலகளவில் உள்ள விஞ்ஞானிகள் வந்து ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சந்திரயான் 2 எப்போது லான்ச் ஆகும் எப்போது லேண்ட் ஆகும் அப்படின்ட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.